ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கற்பூர வலி எல்லையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எப்போதுமே நம்ம சளிக்கு யூஸ் பண்ணுவோம் நிறைய மருத்துவ குணம் வைக்கிது டெய்லியும் பத்து எலை பறித்து ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தாவே மழை காலத்தில் பசங்களுக்கு சளி பிடிக்காது எப்போதும் இந்த மாதிரி மருந்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு இதில் ஒரு தொக்க ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கற்பூர வலியை தான் நான் பறிச்சிருக்கேன் ஒரு செடி வச்சாவே போதும் நல்லா படர்ந்து பெருசாக வந்துடும் நீங்கள் சின்ன தொட்டியில் கூட இந்த மாதிரி செடி வச்சு உண்டு பண்ணலாம் நல்லா மண்ணு இல்லாத இந்த மாதிரி த இலையை நல்லா அலசிடுங்க அலசிட்டு வானலில் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் இலையை நல்லா அலசிட்டு நல்லா முறுக்கிட்டு தண்ணியை இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த இலை தொக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வான் அதே வானலில் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் போட்டு நல்லா வதக்குங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் நல்லா வதங்கிடணும் மழை காலங்களில் அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணினீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது எங்களுக்கு இன்னைக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த தொக்கு செய்கிறோம் மிளகு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி இது எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க என எங்களுக்கு சளி பிடிச்சிருக்கதும் இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த வதக்கின தலையோட இந்த வெங்காய இஞ்சி பூண்டையும் வச்சு ஆற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் புளி சேர்த்துட்டு வதக்கும்போதே புளி சேர்க்கணும் நாங்கள் மறந்துட்டோம் புளி சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி ரெடி பண்ணிவிடுங்க அதே வானலில் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு குழந்தைங்க இந்த இலையெல்லாம் அவ்வளோ சேர்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் இந்த வதக்குனதை மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணிவிடுங்க மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் இப்போ ஆட் பண்ணிடணும் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றுங்க திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊத்திட கூடாது தொக்கு மாதிரி இருக்கணும் வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்காது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் சாப்பிட்லாம் சூப்பராக இருந்தது நல்லா சமைங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பாட்டை மட்டும் வேஸ்ட் ஆக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு சுடுசாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ